போனே எடுக்க மாட்டேன்றான்டா. யோ பூசாரி, போனே எடியா. ஹலோ. யோ பூசாரி. அட சரியா கேக்கலங்க. யோ பூசாரி. ஹலோ ஹலோ, என்னது என்ன சொல்றீங்க? யோ பூசாரி, அந்த வண்டியை விட்டு முதல்ல கீழே இறங்கியா? ஒண்ணும் புரியலங்க. ஏய், ஆ கேக்குது சொல்லுங்க. அந்த வேனை விட்டு உடனே கீழே இறங்கியா? ஏ அத சொல்றேன், ஆனா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறாத. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அந்த வண்டிக்குள்ள பாம்பு வச்சிருக்கயா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு சிதற போகுது. என் பிள்ளைகளுக்கு கொண்டு போலான்னு பிரசாதத்தை கோவில்ல வச்சிருந்தா, அங்கே விட்டு வந்துட்டேன். வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. ஏப்பா வண்டி நிப்பாட்டுவா. சரி, இங்க இருந்து எப்படி திரும்பி போவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஐயா. நான் வேணா வண்டியை திருப்ப சொல்றேயா? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். நானே போய்க்கிறேயா, நானே போய்க்கிறேன். அட பரவாயில்லைங்க, எப்படி போவீங்க? இருங்க, அது என் ஊருக்கு தானே போறேன். வழியில யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க கூட போய்க்கிறேன். நான் போறேயா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி ஐயா. சரி, போன் எடுத்து பேசினேன். இல்லனா நீ அவங்க கூட சேர்ந்து பரலோகம் போய் சேர்ந்திருப்ப. பூசாரிக்கு ஆயுசு கெட்டி போல. ஆமாடா. ஐயோ என்னையா, என்னோட பையன் வண்டியிலே விட்டு வந்துட்டான். சரி விடியா, போனா போகுது. நீங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பணம் அதுலதான் இருக்கு. கொஞ்சம் வரீங்களா, வண்டி எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந்துடலாம். யோ அறிவு இருக்கா உனக்கு? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வண்டியில இருந்து கீழே இறங்க சொன்னோம். இப்ப நீயே போய் வண்டியில ஏறேன்னு சொல்ற. உனக்கு உசுறு முக்கியமா காசு முக்கியமா? கொஞ்சம் வெயிட் பண்ண. பாம் வெடிச்சு எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்கன்னு தகவல் வந்ததும் ஐயா கிட்ட சொல்லி நானே உனக்கு பணத்தை வாங்கி தந்துடுறேன். இல்லங்க, 1 லட்சம் ரூபாய் பணம். யோ விடியா, அதான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. இல்லங்க, போய் எடுத்துட்டு வந்துடுவோம். யோ அதான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. எனக்கு பணம் முக்கியம். என்ன இருக்க போது? விபூதி குங்குமம் தான் இருக்க போது. விடுங்க. என்னடா பணம் போமா? ஒரு 1 லட்சம் போலாமா? ஐயோ ஐயோ, வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு? என் பிள்ளைகளுக்கு கொண்டு போலான்னு பிரசாதத்தை கோவில்ல வச்சிருந்தேன், அங்கே விட்டு வந்துட்டேன். வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. வண்டியில ஏதோ தப்பா இருக்கு. ஏதோ அந்த பூசாரி மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்க, இறங்கு, இறங்கு. வாங்க.
ரவி பாத்து பாண்டி. ஏய் ரவி ஜெய் ஜெய். முடிஞ்சிருச்சு, வாங்க போய் இறுதியஞ்சலி செலுத்திட்டு வந்துருவோம். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நாம எதுக்கு அங்க போனோம்? யோ, ஒரு வேலையை கொடுத்தா பக்கவா முடிச்சு பால் ஊத்துற வரைக்கும் இருந்து செஞ்சுட்டு வர்றதுதான் என் தொழில் தர்மம். நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஐயாவுக்கு தகவல் சொல்ல தேவையில்லையா? வாயா போவோம். தெரிஞ்சுடுச்சு.
கொளுத்தி விட்டுருணும்டா. என்ன விட்டுருக்கியா? ஐயா சொல்றா சொல்றா சொல்றா. ஏய் நாங்க மட்டும் என்ன பிள்ளைக்குட்டி இல்லாம இருக்கோம் சொல்றோம் சொல்றோம். எல்லாம் ஒரு பூசாரி இனி நாம சும்மா இருக்க கூடாது. நாமளே அப்பா மேல ஒரு கேஸ கொடுத்து அவரை தூக்கி உள்ள வைக்கணும். அப்பதான் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். நடந்தது பத்தி இப்ப யாரும் எதுவும் யோசிக்க வேண்டாம். எல்லாரும் போங்க, கிளம்புங்க, போங்க. எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம். போங்க. டேய், உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க. எங்கப்பா போறது? போய் படுத்தா தூக்கம் வந்துருமா? இப்போ அதான வராதுதான். அதுக்காக விடிய விடிய எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? அப்பா, அவன் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான். போலீஸ்ட்ட போலான்னு சொன்னா கூட வேணான்றீங்க. நாமளே போய் டீல் பண்ணலான்னு சொன்னா கூட அதுக்கு வேணான்றீங்க. டேய், காரணம் இல்லாம நான் அப்படி சொல்ல மாட்டேன்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவனெல்லாம் சூடோட சுட செஞ்சு விட்டுருணும். அத பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் மிஸ் ஆயிருந்தாலும் நம்ம யாரும் உசுரோட இருந்திருக்க மாட்டோம். பா, இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்து என்னப்பா செய்ய சொல்றீங்க? டேய், இவ்வளவு தூரம் அவன் இறங்கிட்டான்னா இனிமே அவன் என்ன வேணாலும் செய்வான். அதனாலதான் எதுவா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா செய்யணும்னு சொல்றேன். கடையில் ஏதோ சடங்கு வந்துதான், அவசரமா இருக்கணும்னு கிளம்பி போயிட்டாப்ல. டேய், உண்மையை தானே சொல்ற? கடைக்கு தானே போயிருக்கான். நீங்க பயப்படுற மாதிரி அவன் எங்கேயும் போக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். மாமா, என்னதான் சொல்றீங்க நீங்க? இதை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? அவன் அச்சனையா இருப்பான், நம்ம பாட்டு வாங்கினே இருக்கணுங்கிறீங்களா? நல்லா யோசிச்சு செய்யணும்னு சொல்றேன். இதுல யோசிக்க என்னமாமா இருக்கு? அவனை நாம செஞ்சே ஆகணும் தான். ஆனா எப்படி செய்யணும்? அவனை மாதிரி ஆளை வச்சா இல்ல நாமளே நேரில் போய் அடிக்க சொல்றீங்களா? அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. டேய், இனி நாம அவனை திருப்பி அடிக்கிறோம்னா அந்த அடி ஒரே அடியா இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் ஜென்மத்துக்கு எந்திரிக்க கூடாது. அடி அப்படி இருக்கணும். உமா, சீதா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் படுங்க, போங்க. அழாத போங்க. இங்க பாருங்கடா, இனி எதை பண்றதா இருந்தாலும் லீகலா பண்ணிக்கலாம். லீகலா என்னதாப்பா பண்ண முடியும்? அதான் எதுக்குமே நம்ம கிட்ட சாட்சி இல்லையே. ஏன் இல்ல? அந்த பூசாரி இருக்கான்ல,
வெட்ட வந்ததும் அந்த தனியாவோட பிளான் தான். அவனை பிடிச்சா வா மூச்சது யாருன்னு சொல்லுவான், அவனை பிடிச்சா வைக்க சொன்னது யாருன்னு சொல்ல போறான். மாமா, இப்படி ஒவ்வொன்னா நூல் பிச்ச மாதிரி போயினேந்தா நாம என்ன மாமாவை திருப்பி செய்யறதே? நம்ம லீகலா போனா மறுபடியும் ஸ்டேஷனு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்படி போனா அவன் பணத்தை மொத்தமா இறக்கி சாட்சி எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவான். அந்தாலும் அவருக்கு பதிலாக வேற யாராவது அப்ரூவல் இறக்க வைப்பாம்பா. நாமளும் இப்போ ஒன்றும் முன்ன மாதிரி இல்லை. நான் கவுன்சிலர். நம்ம மினிஸ்டர்கிட்டையும் டிசிபி அபிமன்யுக்கிட்டையும் நான் இதை பற்றி பர்சனலாக பேசி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி சொல்கிறேன். அது வரைக்கும் கூட உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா? அப்பா, என் நெஞ்ச தொட்டு பாருங்கப்பா, படபடன்னு இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. எப்படிப்பா பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. வா, இந்த நேரத்தில் பழமொழியெலாம் பேசிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன். என்ன டே படிச்சு படிச்சு சொல்றேன், உங்க மண்டல ஏறி தொலையாதா? கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது மூளை வேலை செய்யாது. கடைசியில அது ஒரு பெரிய சொதப்பல்ல தான் கொண்டு போய் விடும். இப்போ இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டுறாதீங்க. இல்லம்மா தேவன், டேய் நான் தான் சொல்றேன்ல, இந்த ஒரு ராத்திரி உங்களால சும்மா இருக்க முடியாதா? இப்பவே அப்படியே தூக்கிட்டு அவனை பார்க்க ஓடணுமா? டேய், அப்படி உடனே போய் அவனை என்னடா செய்ய போறீங்க சொல்லுங்கடா. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த முறை அவனை லீகலா அடிச்சு உள்ள உட்கார வைக்க என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு கடைசியா ஒரே அடி அடிச்சு காலி பண்றோம். என்ன புரியுதா? டேய் போங்க, கொண்டாட்டி பிள்ளைங்களாம் பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லுங்க. போங்க, போடா, போய் படுங்க, போங்க. நடந்ததுக்கப்புறமும் நாம அவனை தட்டி கேட்காம இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மாமா நம்மள எதுவும் பண்ண வேணாம் சொல்லிடுறாரு, அதனால நீ கொஞ்சம் கவனிது. டேய், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வண்டியில இருக்கும்போது பாம்பு பிடிச்சிருந்தா, நம்மள செத்துருந்தா, நம்ம குடும்பமும் செத்துருந்தா என்னடா இருக்கும்? நினைச்சு பாறோம். நினைச்சு பார்க்க நாம யாரும் இருந்திருக்க மாட்டோம். ஏய், நாம தப்பிச்சது இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்மள அடுத்து எப்படி போட்டு தள்ளலான்னுதான் இந்நேரம் யோசிச்சுட்டு இருப்பான். ஆமாண்டா, ஆமா. அடுத்து அவன் நம்மள எது செய்யறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பிளான் பண்ணி அவனை செஞ்சு விட்டுருணும்டா. மச்சான், என்ன சொல்ற நீ? அண்ணன் சொல்றதாண்டா கரெக்ட். அவன் நம்மளை அடுத்து அடி அடிக்கிறதுக்குள்ள நாம அவளை முந்திட்டு அடிக்கிறது தான் எனக்கு சரின்னு படுது. மாமா பேச்சை மீறி போறது எனக்கு எதுவும் சரின்னு பண்ணல மச்சான். ஏய், என்னடா பண்டி, என்ன நினைச்சீங்க
இதே வீட்டு வாசல்ல வச்சுதான் அந்த தணிகாச்சலத்தை நான் வெட்ட போனேன். அந்த நேரத்துல கத்தி கழுத்திக்கிட்டு போகும்போது மலை கையை பிடிச்சு தட்டா இல்ல அந்த நாய நாலு துண்டா வெட்டி கூவத்துல போட்டிருப்பேன். நீ அவ்வளவு கெத்துனா இப்ப வா, இப்ப வந்து மறுபடியும் உன் வீரத்தை காட்டு. ஏய், அவன் தான் வரலன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் மச்சான் அவனை தேவலா உசுப்பேத்திட்டு இருக்க? ஏய் முட்டாள், யோ அவன் நல்லாதான் இருந்தான், உன் கூட சேர்ந்துதான் அவன் சப்பை ஆயிட்டான். ஏய், யார பார்த்து சப்புன்னு சொல்ற? நான் வரேன்டா, இப்பவே வரேன்டா, மொத ஆள நான் அவனை செய்யறேன்டா. ஏய் பாண்டி, இங்க பாரு, அவரே வரேன்னு சொல்லிட்டாரு, நீ தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன பண்ணு சொல்றீங்க? ஏய், நேரா போறோம். அவன பார்த்த இடத்துலயே பொள பொளன்னு பொளக்குறோம். அவன் கூட வேற எவன் வந்தாலும் சரி, அவனையும் பொளக்குறோம். யாருன்னு அவனுக்கு காட்டணும். இன்னொரு வாட்டி நம்ம குடும்பத்து மேல கையை வைக்க அவன் யோசிக்கணும். இதே ஒருவேளை மாமாக்கு தெரிஞ்சா? டேய், அவர்கிட்ட நாம சொன்னதானே தெரியும், அடி வாங்கின என்ன சொல்லவா போறான். நாம பிளான் பண்ண எதுவுமே நடக்கல, எல்லாம் சொதப்பிடுச்சு. இந்த தணிகாச்சல நினைச்சா அது நடக்கணும். அது நடக்கலன்னா நீங்களே எதுக்கடா இருக்கீங்க? வேடா போன செக்